12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசனில் இந்த யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படின்ற இந்த யூனிட்டில் 4 லெசன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்காரித்மிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு அந்த 4 லெசன்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது, நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணும்போது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது, ப்ரோக்ராமிங் லைனில் போகும்போது இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான், இதில் டீப் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராமராக இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லெசன்ஸை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பைத்தன் லெசன் யூனிட் 2லேருந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண தெரியும். எங்கெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கை எஃபெக்டிவாக எழுத முடியும் அப்படின்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 4 லெசன்ஸை வந்து நீங்கள் கிளியராக தரவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைத்தன் லெசனுக்கு போகும்போது தான் உங்களால் அந்த எஃபெக்டிவ் ப்ரோக்ராமிங் எழுத முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ட் பை பார்ட்டாக நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 ஃபங்க்ஷன் லெசனில் என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் function specification, parameters and arguments, interface versus implementation, pure functions and then side effects. So in the points na cover pannirukanga. So over point over idhuva topic ah nama cover pannalam. So introduction la vandute enna koduthirukanga appdin paakumbodhu algorithm appadina enna, algorithm vandu edha vandu main ah important ah vandu ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாராலையும் ப்ரோக்ராம் எழுத முடியும். பட் அந்த ப்ரோக்ராம் வந்து யார் எஃபெக்டிவாக எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து எப்படி அதை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் எந்த ப்ரோக்ராம் வந்து பெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்றத நேமை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஷார்ட்டாக டைமில் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அண்ட் தென் ஸ்பேஸ், மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ கம்மியாக ஆக்குபை பண்ணும் அப்படின்றத வச்சு தான் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த அந்த ப்ரோக்ராமை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஷார்ட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஷார்ட்டர் ஸ்பேஸ் ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணுற அந்த ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆல்காரிதம்ஸ் வந்து எழுதணும். இதை மனசில் வச்சுட்டு தான் ஆல்காரிதம்ஸ் நம்ம எழுதணும். ஸோ அந்த ஆல்காரிதம் தான் வந்து நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேஸ். ஓகே, மெயினாக வந்து ஆல்காரிதத்தில் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற டாப்பிக்கை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம 11th வந்து ஆல்ரெடி பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இப்போது மெயினாக ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாங்க அப்படின்னும்போது ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் எழுதினாலும் நீங்கள் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதை வச்சு தான் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ ஏன் வந்து ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக நம்ம ஒரு செட் ஆஃப் கோடிங்கை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். இன்ஸ்டட் ஒரு செட் ஆஃப் கோடை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வைக்கும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம். ரீயூசபிலிட்டி இருக்குது, டைம் வந்து உங்களுக்கு கம்மியாகும், கம்பைலேஷன் ஸ்பேஸ் கம்மியாகும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன்ஸை வந்து நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை பற்றி தான் இன்ட்ரடக்ஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இன் ரைட்டிங் அண்ட் இவாலுவேட்டிங் த அல்காரிதம் இஸ் த டைம் இட் டேக்ஸ் டு கம்ப்ளீட் அ டாஸ்க். ஸோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான டைமை வச்சு தான் வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. டு ஹாவ் அ மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம்ஸ் த டியூரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் டைம் மஸ்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணும்னாலும் நம்ம எழுதலாம். ஆனால் வந்து அது டைம் அது வந்து நம்ம எழுதுகிற அந்த ப்ரோக்ராம் வந்து இட் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அல்காரிதத்தை வந்து யூஸ் பண்ணாலும் அந்த டைம் வந்து டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டுருக்கு. அண்ட் தென் கம்பைலர், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்பைலர் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ்டு. ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் அல்காரிதம் வந்து எதை வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்பைலர் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ்ட், இந்த மூணுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். As you are aware of algorithms are expressed using statements of programming language. ஸோ அல்காரிதம் எப்படி எழுதுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் தான் எழுதுவாங்க. எக்ஸாக்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்காது, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதும். If a bulk of statements to be repeated for many number of times, then subroutines are used to finish the task. ஸோ பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டிய பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம சப்ரூட்டீன்லாம் எழுதலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. Subroutines are basic building blocks of computer programs. Subroutines are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. நம்ம repeatedly use பண்ண வேண்டிய statement எல்லாமே வந்து subroutineல எழுதணும். In programming languages, these subroutines are called as functions. So subroutines நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா functions அப்படின்னு சொல்லலாம். So அடுத்த டாபிக் 1.2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா function with ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா சொல்லியிருக்காங்க. A function is a unit of code that is often defined within a greater code structure. Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variants, expressions and produces a concrete output. ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இன்புட்ஸ் இருக்கும், works on many kinds of inputs. என்ன மாதிரி இன்புட்ஸ் இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அவுட்புட் அப்படின்னா ஒரு கான்க்ரீட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ அடுத்த டாபிக் வந்து 1.2 வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எதுவும் டிஃபைன் பண்ணலை. ஏ gives 24 அப்படின்னும் போது ஸோ இது வந்து இந்த 24 அப்படின்றது வந்து it is bind to A அண்ட் இது வந்து டெஃபனேஷன், ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபனேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா let us consider the example A becomes 24 and has an expression in A becomes 24 has an expression in it, but 24 is not itself an expression. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இதில், ஆனால் 24 மட்டும் எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, இந்த 24 அப்படின்றது டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராவை பொறுத்த வரைக்கும் மெயின் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் பைண்ட்ஸ் வேல்யூஸ் டு நேம்ஸ். இன் திஸ் கேஸ் த வேல்யூ 24 இஸ் பீயிங் பவுண்ட் டு அ நேம் A. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. மற்றபடி வந்து நீங்கள் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எராட்டாக வரும்போது இதில் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக்கு மூவ் பண்ணலாம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசும்போது அதனுடைய டைப்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். So parameter அப்படின்றது, parameters are variables in the function definition and arguments are the values which are passed to a function definition. So parameter அப்படின்றது variables and arguments அப்படின்னும்போது அந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த பேராமீட்டரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப், அனதர் ஒன் வந்து பேராமீட்டர் வித் டைப். ஸோ பேராமீட்டர் வித்தவுட் டைப் வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஆல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்காரிதம் எழுதும்போது நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அண்ட் இந்த ஆல்காரிதம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ரெக்வயர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெக்வயர்ஸில் வந்துட்டு B should be greater than or equal to 0, அதாவது கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண போகிற பியோட வேல்யூ வந்து greater than or equal to 0வாக இருக்கணும். ரிட்டன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் வேல்யூ என்னவா இருக்கணும்னா a to the power of b. அதாவது a to the power of b அப்படின்ற இதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு அதனுடைய சின்டாக்ஸ் என்னவா இருக்கும்ன்றதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், இனிஷியலாக வந்து லெட் அப்படின்ற ஒரு கீவேர்டு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்இசி அப்படின்றது என்னென்னா ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்இசின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கோட நேம் என்னவோ அந்த நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ எஃப்என் அப்படின்றது தான் இங்கே ஃபங்க்ஷனோட நேமாக நம்ம ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கோம். அண்ட் தென் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து A1 A2 அதுலேருந்து எத்தனை எத்தனை பேராமீட்டர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோலன் ஈக்குவல் டு அப்படின்றது இதுக்கு அப்புறம் நம்ம எழுத போகிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கேன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறது, என்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது, ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்க போகிறது அப்படின்றது வந்து இந்த ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ அந்த அல்காரிதம் பார்க்கலாம். ஸோ என்ன எதுக்கு அல்காரிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏ டு த பவர் ஆஃப் பி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லெட் ஆர்இசி ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அல்காரிதம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவர் அண்ட் தென் POW அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேமு, அண்ட் தென் ஏ அண்ட் பி அப்படின்றது அதனுடைய பேராமீட்டர். ஸோ கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன், அதாவது ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க போகிறது அப்படின்றத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இதில் என்ன எழுதியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1. இப்போ பி வந்து 0வாக இருந்தால் தென் என்னவா இருக்கணும், அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 1ன்னு வரணும். அண்ட் எல்ஸ் இல்லை அப்படின்னும் போது ஏ இன்ட்டு பவர் ஆஃப் பவர் ஆஃப் ஏ அண்ட் தென் பி மைனஸ் 1. அதாவது நீங்கள் பாஸ் பண்ணும்போது என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்ஸ் பார்ட்டில் ஏ இன்ட்டு அகெயின் நீங்கள் வந்து இந்த பவர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பவர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்கள் திரும்பவும் அதே ஃபங்க்ஷனே கால் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இந்த டாபிக் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்ற பேராமீட்டர் வித்தவுட் டைப் பற்றி பார்க்குறோம். அதாவது இந்த அல்காரிதத்தில் பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு வேரியபிளுக்குமே வந்து டேட்டா டைப்பாக மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த பி அப்படின்றது என்ன மாதிரி டேட்டா டைப்பாக இருக்கணும், இந்த ஏ அப்படின்றது என்ன மாதிரி டேட்டா டைப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதுவுமே வந்துட்டு டிஃபைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா பேராமீட்டர் வித்வுட் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது கம்பைலர் வந்து எப்படி வந்து இந்த இதை வந்து சால்வ் பண்ணும், எப்படி வந்து இன்ஃபர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1ன்னு கொடுக்குறோம். இப்போ ரிட்டர்ன் 1ஆக இருக்கும்போது அண்ட் பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது இன்டீஜர் டேட்டாவை பியை எடுத்துக்கிறது. ஸோ இந்த பி அப்படின்றத வேல்யூவை வச்சு நம்ம ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் ஏவும் என்ன ஆகும் அப்படின்போது உங்களுக்கு இன்டீஜர் டேட்டாவாக வந்து ஏவை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அது கம்பைலர் வந்து டேட்டா டைப்பாக அதுவாக வந்து இன்டர்பிரிண்ட் பண்ணி கம்பைல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெஃபினேஷன் தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பேராவை ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த அல்காரிதத்தை தான் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு இது வந்து பேராமீட்டர் வித் டைப். பேராமீட்டர் வித் டைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளையும் வந்துட்டு டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எழுதும்போது ப்ரீவியஸ் மெத்தடில் பவர் ஏ அண்ட் பின்னு தான் மென்ஷன் பண்ணோமே தவிர என்ன டேட்டா டைப்புன்னு மென்ஷன் பண்ணல. இங்கே வந்து ஏ கோலன் இன்ட் பி கோலன் இன்ட் அப்படிங்கும்போது இன்டீஜர் டேட்டா டைப்பாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அல்காரிதம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கே எழுதும்போது பவர் ஆஃப் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. a and then b minus 1 ஆ மாற்றிக்கோங்க. ஸோ a to the power of b தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே a வரும் and then b minus 1 வரும். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர் டைப் எழுதும்போது டைப் மென்ஷன் பண்ணும்போது ப்ராக்கெட்ஸ் வந்து மேண்டேட்ரி அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரலி we can leave out these annotations because it is simpler to let the compiler infer them. அதாவது without type-ஏ நம்ம கொடுத்துக்கலாம், கம்பைலரை இன்ஃபோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are times we may not want to explicitly write down types. This is useful on times when you get a type error from the compiler that doesn't make a sense. ஸோ டைப் எரர் சைன்ஸ் இல்லாமல் வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளிசிட்லி அனோட்டேட்டிங் த டைப்ஸ் கேன் ஹெல்ப் த டீபக்கிங் சச் அஸ் எரர் மெசேஜஸ். ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கொடுக்கும்போது, டேட்டா டைப்ஸை கொடுக்கும்போது டீபக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்டாக்ஸ் டு டிஃபைன் த ஃபங்க்ஷன் இஸ் க்ளோஸ் டு த மேத்தமெட்டிக்கல் யூசேஜ். ஸோ சின்டாக்ஸை தான் வந்து இங்கே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த பேராகிராஃபில். ஸோ அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இந்த ஆல்காரிதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆல்காரிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆல்காரிதம் இதை எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி எனக்கு புரியணும் அப்படின்னும்போது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ C++ல பேராமீட்டர் வித் டைப் யூஸ் பண்ணி அந்த ஆல்காரிதத்தை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமாக வந்து எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அண்ட் int இந்த இடத்துல நான் பவர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஃபங்க்ஷன் பவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் அண்ட் int a int b, a அண்ட் bக்கு வந்து இன்டிஜர் டேட்டா டைப் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். And if b equal to 0-வா இருந்ததுன்னா return 1, else a equal to a into power of a, b minus 1 அப்படின்ற இந்த recursion நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது இது வந்து பவர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அகெயின் நம்ம பவர் அப்படின்ற ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ணுறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடலாம். அண்ட் int மெயினில் வந்து x equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். int y is equal to 3 அண்ட் பவரை கால் பண்ணும்போது எக்ஸ் கமா வையை வந்து பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ரிட்டன் 0. ஸோ இது வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 27 அப்படின்னு டிஸ்பிளே இருக்குது. ஸோ 3 இன்ட்டு 3 அப்படின்னா 27. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு 27 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிகர்ஷனுக்கான ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இந்த டேவ் C++ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணது தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது இந்த ஃபங்க்ஷன். இந்த பவர் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு மறுபடியும் நம்ம இந்த பவர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இதை ரிப்பீட்டடாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம கால் பண்ணும்போது இந்த கான்செப்டை வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ C++ இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து int மெயின்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போது நம்ம அதை 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். x equal to 2 and y equal to 3. இந்த x and y-ஐ வந்து நம்ம பவர் அப்படின்ற ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணுறோம். பவர் ஆஃப் x, y அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பவர் ஆஃப் x, y அப்படின்னு கால் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் வந்து மெயின் ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் எங்கே இருக்கோ, ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அந்த இதில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நம்ம விஷுவலாக நான் இப்படி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ பவர் அப்படின்னும் போது இங்கே ஏல வந்து 2ன்ற வேல்யூவும் பியில் வந்து 3ன்ற வேல்யூவும் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகும். ஸோ இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிறது b double equal to 0 வா அப்படின் condition வந்து check பண்ண சொல்லும். So b double equal to 0 வானா condition false. ஏன்னா bல வந்து initial 3 அப்படின்ற value இருக்கு. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னா else part போகும். So else partல வந்துட்டு a equal to a into power of b, a, b minus 1 அப்படின் நம்ம call பண்றோம். So மறுபடியும் நம்ம இந்த power function வந்து call பண்றோம். So call பண்ணும்போது என்ன value வந்து pass ஆகும்னா aல வந்து 2ன்ற value pass ஆகும். So bல வந்து already 3 இருக்கு, 3 minus 1 அப்படின் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 2 பாஸ் ஆகும். ஸோ 2,2 அப்படின் பாஸ் ஆகும். ஸோ அந்த இதை தான் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் பவர் வந்து 2,3ன்னு கால் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்தது பவர் வந்து 2,2ன்னு கால் ஆகும். அகெயின் 2,2ன்னு கால் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வரும். உள்ளே வரும்போது பியை வந்து கண்டிஷன் செக் பண்ணுவோம். பி கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட் பண்ணும்போது ஏ வந்து 2ன்ற வேல்யூ இருக்கும். 2 மைனஸ் 1ன்னு வரும்போது உங்களுக்கு 1ன்னு பாஸ் ஆகும். ஸோ பவர் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவோட கால் ஆகும் அப்படின்னா 2,1ன்ற வேல்யூவோட கால் ஆகும். அகெயின் 2,1ன்ற வேல்யூ இந்த ஏல 2வும் பியில் 1ன்னு இருக்கும். அண்ட் தென் அகெயின் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். செக் பண்ணி ஃபால்ஸாக இருக்கும்போது எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 1 மைனஸ் 1 அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ கால் ஆகும்போது, ஸோ இந்த டைம் உங்களுக்கு பவர் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த வேல்யூவோட கால் ஆகும். அதாவது பவர் ஆஃப் 2,0ன்னு இருக்கும். ஸோ ஏல வந்து 2ன்ற வேல்யூவும் ஏல உங்களுக்கு 2ன்ற வேல்யூவும் பியில் வந்து உங்களுக்கு 0ன்ற வேல்யூவும் வந்துட்டு உங்களுக்கு கால் ஆகும். ஸோ இங்கே 0ன்னு கால் ஆகும்போது இப்போ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பி ஈக்குவல் டு 0வா அப்படின்னும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னும்போது ரிட்டர்ன் 1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த ரிட்டர்ன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கே வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே கால் ஆச்சோ கடைசியாக அந்த இடத்துக்கு போகும். அதாவது இந்த பவர் ஆஃப் 2,0 அப்படின்றது வந்து எப்படி வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கால் ஆயிருக்கு, எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனுக்கு கால் ஆயிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த பவர் ஆஃப் b a, b minus 1ன்னு போது இந்த 1 நம்ம ரிட்டர்ன் 1 அப்படின்ற வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ a இன்ட்டு 1 அப்படின்னும் போது 2ன்னு வரும். இந்த 2 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு எங்கே போகும் அகெயின் அப்படின்னு பார்த்தோன்னா அகெயின் இது வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 2ன்னு ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல 2ன்னு ஸ்டோர் ஆகும்போது ஏவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி 2ன்னு இருக்குது. 2 இன்ட்டு 2 அப்படின்னும் போது 4ன்ற வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ மறுபடியும் வந்து அந்த ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் காலுக்கு போகும். ஸோ ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் காலுக்கு போகும்போது இந்த பவர் ஆஃப் a இன்ட்டு b மைனஸ் 1 அப்படின்றத என்ன வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆகும்னா 4ன்ற வேல்யூவால் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 இன்ட்டு 4 அப்படின்னும் போது உங்களுக்கு 8ன்ற வேல்யூ வரும். ஸோ இந்த 8ன்ற வேல்யூ கால்குலேட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு ஏல இருக்கிற வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகி ஏ வேல்யூ வந்து 8ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன இடத்துல வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த கால்குலேஷனும் கொடுக்கல. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சி ஆஃப் சொல்லியிருக்கோம். ஸோ சி ஆஃப் பவர் ஆஃப் x, y அப்படின்னும் போது இந்த வேல்யூ என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. அந்த 8ன்றது தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.